வணக்கம் அனைவருக்கும், வணக்கம் அனைவருக்கும். இனிய இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் வந்து நல்வாழ்த்துக்கள் சொல்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. பொதுவாக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னாலே ஒரு நல்ல நிகழ்வை பற்றி, ஒரு புதிய விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிச்சயமாக நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப மெய்மறந்து ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருந்தேன். எல்லாருக்கும் வானத்தில் பறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்ருக்கு, ஆனால் எல்லாராலும் முடியறது கிடையாது. புது விமானங்களை வந்து நம்ம பரவலாக பயன்படுத்திகிட்ருக்கோம், ஆனால் அதை தாண்டி சாகசத்தை விரும்பக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பாராஷூட், இந்த மாதிரி மிகப்பெரிய இறக்கைகள் மூலமாக பறக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தனித்துவமாக இருந்துகிட்ருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, பாரா மோட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எங்கே கிடையாது, நம்மளோட சென்னையில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் எப்போயுமே வந்து ஒரு வீரத்தை விரும்புகிறவங்க, வீரத்தை வெளிக்காட்ட விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயணம் வேணும் அப்படின்னா நீங்கள் நிகழ்ச்சியை திறந்து பாருங்கள். இந்த பாரா மோட்டரிங்கை பற்றியும் இந்த யார் நடத்துகிற என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். FlyToday.in அந்த நிறுவனத்தை நிறுவிய நிறுவனர் இப்போ மணிக்கண்ணன் என் கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மணிக்கண்ணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு. ஒரு புதிய விஷயத்த, புதிய அனுபவத்தை வந்து நீங்கள் சென்னை மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் வந்து விரும்புகிறத வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா, முதல் இந்த பாரா மோட்டரிங் அப்படின்றது வந்து எங்கேயுமே இல்லை, நம்ம சென்னையில் மட்டும்தான் இருக்குது. இது எப்போ ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்களேன். ஆக்சுவலி வந்து இது இந்தியாவில் வந்து சவுத்தில் நம்ம தான் ஃபஸ்ட் பண்ணுறோம். இல்லை, சென்னையில் சவுத்தில் நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கோம். இது 2012 இது ஆரம்பித்தது. அது ஏரோஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு எங்களுடைய ஃப்ளைங் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருந்தோம். இதுக்கு எனக்கு இந்த இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் வர வைக்கிறதுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட், லேடி ஐபிஎஸ் சிவகாமி அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே சென்னையில் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் பண்ணுங்கள், இந்த ஸ்போர்ட் நல்லா டெவலப் ஆகணும்னு சொல்லி நிறையா எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட இல்லை மற்றும் நண்பர்கள்லாம் நிறையா ஆஃபீஸர்ஸ்லாம் இது பண்ணதுனால நாங்கள் இதை ஆரம்பிச்சிருந்தோம். சக்சஸ்ஃபுல்லாக நிறையா பண்ணிகிட்ருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 1000 ஃப்ளைட்ஸ்க்கு மேலே நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். ஹவர்ஸ் கணக்கு பண்ணிங்கன்னா 3000-4000 அவர்ஸ்க்கு மேலே நான் ஏரில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பாராமோட்டரிங். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வந்து எந்த வகையை சேர்ந்தது? ஏன்னா பாராகிளைடிங் நிறைய தெரியும், பாராமோட்டரிங் அப்படின்றது என்ன வகை? இது பாராகிளைடிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஹில் ஸ்டேஷன்லேருந்து பறக்கிறது. இது ஸோ இது வந்து அதே டைப்பில் இருக்கும், பட் இது அதை விட ரொம்ப அட்வான்ஸானது. இது பாராமோட்டரிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு மினி ஏர்க்ராஃப்ட் இன்ஜின், இதில் பைலட் பின்னாடி இருப்பாங்க, ஸோ பேசஞ்சர் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. ஸோ இது ஒரு ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதில் அனுபவம் எப்படி, எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு இது தனிப்பட்ட முறையில் ஃப்ளைட்டு அந்த லைசன்ஸ் அந்த மாதிரி அனுபவம் இல்லை? அது தனியாக தனிப்பட்ட முறையில் நான் பறந்துருக்கிறேன். நான் 2-seater அல்ட்ராலைட் ஏரோப்ளைன்லாம் பறந்துருக்கேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஜக்கூர்ன்ற ஒரு ஏர்போர்ட்டில் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் இது 2012 இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் பைலட்டாக இருந்தேன், ஆரம்பத்தில் பைலட்டாக இருந்தேன், இப்போ பைலட் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறேன். என் கூட சேர்ந்து நிறையா ஸ்டூடெண்ட்லாம் பறந்துட்டுருக்கிறாங்க, இல்லை ஆமாம் உருவாக்கியிருக்கிறோம், நிறைய பேர் பறந்துட்டுருக்கிறாங்க. அவர் ஒருத்தர் பைலட், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பைலட் சங்கரன், அதாவது டாக்டராக இருக்கார், அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் சத்யான்றவர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் செல்வம் ஜி அப்படின்ற ஒரு என்னுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட், அவர் மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய அந்த பிருத்திவிராஜ் உங்களுக்கு தெரியும், அவரும் எங்களுடைய ஸ்டூடெண்ட். அவர் மாதிரி நிறையா பேர் பறந்துருக்காங்க, நிறைய பறத்துக்கலாம். இது நல்லா இருக்கு, நம்ம இது எல்லாராலையும் முடியும். இது வந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருந்தாலும் இது எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விளையாட்டு. சிறப்பா பேசிட்டு இருக்கோம், பக்கத்துல இருக்கு, போய் பார்க்கணும், போய் பக்கத்துல பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஸோ இது வந்து பைலட்டு சீட், இது பைலட் பின்னாடி இருப்பாங்க. ஸோ பேசஞ்சர் வந்து ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. இதுக்கு அவங்கள சேஃப்டி சார்ந்த விஷயங்கள் நிறைய அதை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த லெக் ஸ்ட்ராப், செஸ்ட் ஸ்ட்ராப் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃபும். அதேமாரி பைலட்டுக்கும் அதே தான். இதுலேருந்து ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு வெளியில் வர முடியாது, மிஸ் ஆகி வெளியில் வரவே முடியாது. கிரௌண்டில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெளியே வந்துட முடியாது. கிரௌண்டில் வந்து
டெக்னீஷியன் அவர் வந்து ஓபன் பண்ணி விட்டா தான் நீங்க வெளியில வரும். சோ இது ஒரு சேஃப்டி இருக்கு, இதுல ஹெல்மெட் இருக்குது. சோ இது மாதிரி சில விஷயங்களை நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். எவ்ரி டேக் ஆஃப் எவ்ரி லேண்டிங் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் கிளியர் அப்படி சொன்ன பிறகு தான் நாங்க டேக் ஆஃப் ஆகும். சோ அது வரைக்கும் நாங்க இதுல இருந்து ஃப்ளை பண்றது இல்ல. இது சரி, இப்போ இது பின்னாடி இயந்திரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து மெனாரி இன்ஜின். இது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக இதை லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதாவது இது வந்து ட்வின் சிலிண்டர் இன்ஜின், இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஸோ இது இட்டாலியிலேருந்து டைரெக்டாக நான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ நாங்களே இதை நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் நான். ஸோ இது பண்ணுறோம். இது வந்து ஹெலிக்ஸ் ப்ராப்ளர் ஃப்ரம் ஜெர்மனி. இது எல்லாமே இம்போர்ட்டட் தான். பட் இதை நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம இங்கே இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக இந்த இன்ஜின், வெரி பவர்ஃபுல் இன்ஜின். ஸோ இதில் நீங்கள் நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்னு. ஆமாம், அது நம்மகிட்ட தான் இருக்குது. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக இந்த இன்ஜின், அதை ட்வின் சிலிண்டர் இன்ஜின், இது நம்மகிட்ட தான் இருக்குது. இது இதுக்கு ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஆக்டைன்ன்ற ஒரு பவர்ஃபுல் ஃபியூல் நாங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பின்னாடி கூட அந்த ஒரு இருக்குது, அது என்ன? ஆமாம், இது வந்து ஒரு இது வந்து விங்ஸ். இது டேண்டம் விங்ஸ், அதாவது ரெண்டு பேர் மட்டும் போகிற ஒரு விங்ஸ். இது வந்து ஐடிவி பாராபெண்டுன்னு வாங்க, ஃப்ரம் இட்டாலி. இதுவும் தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு இவங்களும் தனியா பறக்கலாம். அனுமதி எல்லாம் நாங்க தனிப்பட்ட முறையில். இது ஒரு இது இந்தியா மட்டும் இல்ல, பல கண்ட்ரில வந்து இது ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டா தான் பாக்குறாங்க. சோ இதுக்குன்னு சில அனுமதிகள் எல்லாம் உங்க லோக்கல்ல நம்ம வாங்க வேண்டியது, அது எளிமையா வாங்கிடலாம். அதையும் தாண்டி கவர்மெண்ட் நம்மளுக்கு இதெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பண்ணாங்கன்னா இந்த இந்த ஸ்போர்ட் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல டெவலப் ஆகும். அதையும் தாண்டி நம்ம வெளி மாநிலம் வெளிநாட்டு உள்ள சுற்றுலா பயணிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இதுல வந்து எவ்வளவு உயரம் வரை நம்ம பறக்க முடியும்? இதுல வந்து எவ்வளவு வேணாலும் உயரம் போலாம். இது ஒரு சில விஷயங்கள், நாங்கள் ஒரு சில இத்தனை உயரம் அடியில் மட்டும்தான் பறக்கணுன்ற சில விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நீங்கள் எங்கே கூட வாங்க, நம்ம 1000 feet வரைக்கும் நம்ம உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதை பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. இதை கூப்பிட்டு போகிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக உயரத்துக்கா? கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். அதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க. லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு ஒரு அழகிய பறவை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதை நீங்கள் நீங்கள் எப்படின்றத நீங்கள் பறந்து முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். மோட்டரிங்கில் இப்போ நான் வந்து பறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதாவது பாரா மோட்டரிங் அப்படின்றது பாரா கிளைடிங்கை விட ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு கட்டத்தில் இருக்குது. சரி, பறக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகளாக இருக்குது அப்படின்னு இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. முதல்ல என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட எடையை வந்து முதல்ல வந்து சரி செஞ்சுக்குவாங்க, எந்த எடைப்பிரிவில் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா எடைக்கேற்ற மாதிரி தான் வந்து அதில் வந்து சில மாற்றங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாற்றம் அப்படின்னா, இப்போ 50-60 வரையும், இல்லை 60-70, இல்லை 70-80, 80-90 அப்படி இடைப்பிரிவுக்கு ஏற்ற மாதிரி பல மாற்றங்கள் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து அனுமதிக்கிறாங்க. முக்கியமாக நாம் பறக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய விதிமுறைகளை வந்து கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இந்த கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக வந்து இது வந்து என்னோடய தனிப்பட்ட முறையில் என்னோடய விருப்பத்தின் பேரில் தான் நான் பறக்கிறதுக்கு வர்றேன், எது நடந்தாலும் நான் மட்டுமே பொறுப்பு அப்படின்ற ஒரு விதிமுறை பட்டியல் இருக்குது, அதில் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல என்னோடய இடையை வந்து சோதனை பண்ணிடலாம். பண்ணிடலாமா? ஓகே, போலாமா?
நிச்சயமா அந்த அனுபவம் அப்படின்றது சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம விமானத்துல நிறைய போயிருக்கலாம், இல்ல ஹெலிகாப்டர்ல கூட போயிருக்கலாம், ஆனா இந்த மாதிரியான ஒரு பாரா மோட்டரிங்ல, அதுவும் திறந்த வெளியில ரொம்ப உயரத்துல பறவைகளோட சேர்ந்து பறக்கிறது அப்படின்றது ஒரு புதிய அனுபவமா தான் இருந்தது. நிச்சயம் எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு 1000 அடி உயர்க்கு என்ன கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போகும்போது இந்த கடலோட முழு அழகையும் பார்க்க முடியும், அதே மாதிரி சாலையில வாகனங்கள் போறதையும் ரொம்ப அழகா பார்க்க முடியும். ரெண்டையும் வந்து சரிசமமா கொண்டு போறது. இன்னும் எனக்கு ரொம்ப பிடித்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப தரையை ஒட்டி ஒரு இடத்துல வந்து என்னை கூட்டு போனாங்க. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அது பார்க்கறது அப்படின்றது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னடா வளைக்கும் போதும் சரி, கீழே இறங்கும் போதும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு படபடப்பு நம்மளுக்கு ஏற்படுச்சுது. ஆனா எல்லா விஷயத்தையும் ரொம்ப பாதுகாப்பா கூட்டு போனது அப்படின்றது நம்மளுடைய மணி கேப்டன் பைலட் அவர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ரொம்ப லாபகமா நம்ம மேல போனோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப பாதுகாப்பா கூட்டு போனாங்க. ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய உலகத்துக்குள்ள போன மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க. நீங்க வேற போயிட்டு வந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெகதீஷ். ஜெகதீஷ், என்ன பண்றீங்க? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். சென்னையா? ஆமா, சென்னை தான். உங்க பேரு? என் பேர் அபிமன்யு. ஆக்சிஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை. சென்னை. நினைக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமா இருந்துச்சு. இது எப்படி சொல்றது, வானத்துல போக போக ஒரு குளிரு, ஒரு அடிநெல், வயிற்றுல அடிநெல் சுரக்கிறது எல்லாம் உங்களுக்கு வந்து கூசுது. அது ஒரு அது ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் இல்லாம அப்படியே சுல்லா வேர்ல்டே பாக்குற மாதிரி ஒரு வானத்துல இந்த சூப்பர்மேன் ஃபீலிங் வருது. ரொம்ப ஆசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கடல், அப்புறம் அந்த பனி, அது பக்கம் ரொம்ப சில்லு இருந்துச்சு. அது என்ன, அவர் அந்த சூரியன் கிட்ட கூட்டு போனார் பாத்தீங்களா, நடுவில் வேற ஆஃப் பண்ணிட்டாரு, பீதி ஆயிடுச்சு. நான் ஒரு பக்கம் கத்துறேன், அவரும் காது கேட்கல, அவருக்கு அவருக்கும் கேட்கல, எனக்கும் கேட்கல. ரொம்ப அவசரமா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் போனேன், ஆனா உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்து. நீங்க விமானத்துல போயிருக்கீங்களா? ஒரு தடவை போயிருக்கேன், ஆனா அதுல போறது பாதுகாப்பா இருக்கும். இது வந்து தனியா ஓபன், யாரும் ஆனா அது வந்து லைக் தெரியாது, எல்லாரும் இருக்காங்க. இது நம்ம மட்டும் போறோம் இல்ல, பிளஸ் ஓபன் ஸ்பேஸ்ல போறோம். ஸோ அதுவும் பீச்சோட சேர்ந்து வியூ எல்லாம் மேல சூப்பரா இருந்துச்சு. அதுவும் நல்லா ஜில்லுன்னு சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணலாம். வணக்கம். ஹாய். உங்க பேர் சொல்லுங்க. ஸ்வேதா. ஸ்வேதா, என்ன படிக்கிறீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பு. நீங்க பறந்து வந்ததெல்லாம் நாங்க பார்த்தோம். எப்படி முதல்ல இது இங்க போணும்னு முடிவு பண்ணீங்க? நம்ம போறோம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வாட்டி இங்க வரும்போது இங்க பார்த்துட்டு இருந்தோம், ஃப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, அத பார்த்து தான் பார்த்துட்டு இருந்தீங்க. சரி, வந்து உட்கார்ந்தா எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபன்னா இருந்துச்சு. நல்லா இருந்தது. சரி, போகும்போது ஏதாவது இடத்துல பயம் இருந்திருக்குமே உங்களுக்கு, மனசு அக்கோ அப்படின்னு ஏதாவது தோணுச்சா? இல்ல இல்ல, எங்கேயுமே தோணலையா? பயமே இல்ல போலயே உங்களுக்கு. ரொம்ப சிறப்பாக அடுத்து வந்து இவ்வளோ பெரிய குடும்பங்கள் வந்து இப்போ இந்த பாரா மோட்டரிங்கில் வந்து பறக்க போகிறாங்க. நிச்சயமாக அவங்க தமிழ்நாடு கிடையாது, வேறு மாநிலத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை கேட்கலாம், என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மை நேம் இஸ் ராஜ்குமார். ராஜ்குமார், எங்கேருந்து வந்திருக்கீங்க ராஜ்? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ராஜஸ்தான் அண்ட் ரைட் நோ ஐ எம் ஸ்டேயிங் அட் சென்னை ஓன்லி ஃப்ரம் சோகார்பேட் அண்ட் வி ஆர் என்ஜாயிங் வித் பேரலைடிங் அண்ட் ரியலி 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 என்ஜாய். உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் பறக்க போகிறீங்களா? ஆமாம், பறக்க போகிறோம். முதல் தடவை தான் சென்னையில் பறக்க போகிறோம். கொஞ்சம் விமானத்துல பறந்து ஃப்ளைட்ல பறந்திருக்கோம், ஹெலிகாப்டர்ல பறந்திருக்கோம், இது மாதிரில முதல் தடவை தான் பறக்க போறோம். பறக்க போறீங்க? ஆமா. உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இது கண்டிப்பாக ஒரு புது அனுபவமாக இருக்கும். நார்மலாக ஃப்ளைட்ஸ் எல்லாத்துலேயும் போனது பழக்கம் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் இதில் உட்காந்து போகிறது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இது பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது. சரி, வந்து போகலாம், எப்படி இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதையும் பார்க்கலாம், எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆசைப்பட போகிறீங்க? ஆசைப்பட்டோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கும். It's going to be a really amazing experience. We are really very excited.
சென்னையா? ஆ சென்னை. என் நேம் அருண், சென்னை தான். சென்னை தான். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அருண்? ஆக்சுவலா வொர்க்கிங். வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் வொர்க்கிங் தான். எப்படி இன்னைக்கு இங்க வரணும்னு நினைச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை பத்தி? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாகவே ஐடியா கிடையாது. நான் இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஆக்சுவலாக நான் வெளியே தான் போவேன் நான் நினச்சேன், பட் ஆனால் இங்கே வருவேன் நான் நினைக்கல. அப்படியா? எல்லாமே சர்ப்ரைஸ் பண்ணது இவ தான். அப்படியா? முதல்ல உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மக்கள் தொலைக்காட்சி அப்புறம் நேயர்கள் சார்பாக. சரியா? என்னங்க, நீங்கள் தான் ஏதோ சிறப்பு பரிசுலாம் கொடுத்துருக்கீங்களாமே, என்ன காரணம், எப்படி திட்டம் போட்டீங்க? இல்லை, எப்போவுமே ஆக்சுவலாக யூஸ்வலி கிஃப்ட்ஸ் மாதிரி தான் கொடுப்போம். இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறனால இதை சூஸ் பண்ணேன். அப்படியா? அப்படின்னா நிறைய இடத்துக்கு கூட்டு போகலாம். எப்படி இந்த இடத்துல இங்கே இருக்கு? எப்படி நிறைய யூடியூப் அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய பேர் ரிவ்யூஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஓ, ஸோ அதனால சரி, தெரியாம தான் கூட்டு வந்தீங்களா வர, இங்கே போறோம்னு சொல்லாம சொன்னா எப்படி இருந்தது அவருக்கு? அப்படியா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது அவங்களுக்கு? இங்க போறேன்னு எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்படியா? சரி, இப்போ உங்களுடைய இல்லத்தரசி மனைவி உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பரிசு, நீங்கள் ரொம்ப நாள் ஆசையோட கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு பரிசு கொடுக்க போறீங்க? யோசிச்சுதான் சொல்லணும். என்ன இருந்தாலும் தமிழ் பெண் தானே, கணவரே கண்கட்டத்தை இருந்தாலும் இந்த காலத்திலும் ரொம்ப அன்பா பிடிச்சதெல்லாம் தேடி தேடி பண்றீங்க பாத்தீங்களா, நிச்சயமா ரொம்ப கொடுத்து வச்சவர். வாழ்த்துக்கள். சரிங்களா? வாழ்த்துக்கள்மா. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு புதிய விஷயத்தை பார்த்த தெரிஞ்சுக்கிட்டு அனுபவித்த ஒரு அனுபவம் எனக்கும் கிடைச்சது, உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். இந்த ஃப்ளை டுடே டாட் இன் அப்படின்றது வந்து ரொம்ப பிரத்யேகமாக வந்து பாரா மோட்டரிங் சம்மந்தப்பட்ட ஒரு வீர சாகச விளையாட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. அந்த விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. ஸோ நிகழ்ச்சியில் இதை சார்ந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.